ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வியாழன் விடியல், அருமையான விடியலாக உனக்கு விடியப் போகிறது. நீ நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. நீ நினைத்த காரியம் நடக்காமல் எப்படியெல்லாம் தட்டி சென்றது, யாரெல்லாம் அதற்கு தடையாக வந்தார்கள் என்று எனக்கு தெரியும். எதனால் தடைபட்டது என்றும் எனக்கு தெரியும். கைகூடாமல் கை நழுவி சென்றதும் எனக்கு தெரியும். நினைத்த காரியம் நடக்காமல் நீ எவ்வளவு தவித்துக் கொண்டிருந்தாய் என்றும் எனக்கு தெரியும். உன் மனம் என்ன பாடுபட்டது என்றும் எனக்கு தெரியும். நினைத்த காரியம் அவரவர்களுக்கு என்ன காரியத்தை நினைத்தீர்களோ அது நாளை நிச்சயமாக கைகூடப் போகிறது. நிம்மதியாக கேட்டு சந்தோஷமா தூங்கு. நிம்மதியாக கேட்டு மன நிறைவோடு நம்பிக்கையோடு தூங்கி எழுத்தங்கமே. நாளை வியாழன் விடியல் அருமையாக இருக்கப் போகிறது. என் கண்மணியே, நான் சொல்வதை கவனமாக கேளு. சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியையும் உன் சிறு சிறு ஆசைகளையும் ஏன் உன் உரிமைகளை கூட விட்டுக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் செல்வமே, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உன் அம்மா அப்போவை எப்போதும் கலங்க விடாதே. அவர்களின் மனம் வேகும்படி புண்படும்படி நோகும்படி நடந்து கொள்ளாதே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணிப்படி போன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி முன்னேறி செல் தங்கமே. அதை விட்டுட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் நிச்சயமாக நிம்மதியே போய்விடும் குழந்தையே. இப்போது இருக்கும் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கொள். இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள். இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சிய எவரும் இல்லை. நீ அவர்களுக்கு செய்யும் நல்லது காலப்போக்கில் உனக்கு அளவில்லாத நன்மையை தரும். குடும்பம் என்பது ஒரு கோவில் தங்கமே. அந்த கோயில்ல எல்லோருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே விதமான அன்பு இருக்கணும். கசப்பு இருக்கவே கூடாது. எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளணும். புரிதலோடு விட்டு கொடுத்தல் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு இடமும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்குங்கிறதான் நிதர்சனமான உண்மை தங்கமே. குடும்பத்துல முதல்ல ஒற்றுமையை கொண்டு வந்து விட்டால் நிறைய விஷயங்களை உன் சாயப்பா செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கம் அல்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. முடிவில்லாத மகிழ்ச்சி காத்து கொண்டே இருக்கிறது. நீ வேண்டி விரும்பி கேட்டது கிடைக்கப் போகிறது நாளை வியாழன் விடியலில். நீ இப்போது பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறாய், எனக்கு தெரியும். அதைத்தான் சொல்கிறேனே. இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடம் நிம்மதியாக ஒரு நிமிடமாக நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிறாய். சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் குமுறி கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, நிம்மதியற்று நிலைகுலந்து அழும் உன்னோடு உன் சாயப்பா அருகில் வந்துதான் பேசுகிறேன் தங்கமே. நிம்மதியாக தூங்கு. மனநிறைவோடு தூங்கு. நம்பிக்கையோடு தூங்கு. நாளைய விடியல் உனக்கானது என்று நிச்சயமாக நீ நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. அதற்கு நான் வழி செய்து விடுவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். செல்வமே, அமைதியாக தூங்கு தங்கமே. கண்களை மூடி அமைதியாக தூங்கு. நிச்சயம் நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் நாளையே சர்வ நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லது செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்க கூடாது. என் பிள்ளை சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன்னப்பாக்கு நன்கு தெரியும்.
பின்னியன் கலங்குகிறாய். நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும் என்று என்னிடத்தில் கேட்டதில்லையே. காலத்தின் கணக்குப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும் நாள். சந்தோஷம் கொடுக்கும் நாள் நாளைதான். இதோ வந்து விட்டது நாளைய விடியல். நாளை பெரிய மாற்றம் நிகழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீயே எதிர்பாராத பெரிய பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது. மனதில் நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக தூங்கி எழு. நாளைய விடியலுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து மகிழ்ச்சியோடு எழு. நீ எவ்வளவு நன்மைகள் செய்துள்ளாய் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அதற்கான காலம்தான் கனிந்து வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கப் போகிறேன். அனைவரும் வியக்கும் வகையில் நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு செல்லப் போகிறாய், வரப்போகிறாய், கிடைக்கப் போகிறது. நீ எவ்வளவு தீமைகளை விளைவித்து வளர்ச்சியை தடுத்தாய் என்று பலர் வந்து உன்னை வந்து பறைசாற்றினார்கள். அதையெல்லாம் தவிர்த்து என் சாயப்பா இருக்கிறார், அதையெல்லாம் நிரூபித்து காண்பிப்பார் என்று நம்பிக்கை கொண்டாயே, அது போதும். நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அவன் வளர்ச்சியை தடுத்தோம், ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் வாழப்போகிறாயே. நீதான் உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது. உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து ஓடப்போகிறது. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. மாங்கல்ய பாக்கியம் தேடி வருகிறது. கூடிய விரைவில் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் மன வாழ்க்கை அமையும். நான் உனக்கு சத்தியம் கொடுத்த வார்த்தைகள், வாக்குகள் நிச்சயமாக பலிக்கும். என் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. என் வாக்கு பொய் வாக்கல்ல, சுப வாக்கு, சத்திய வாக்கு. சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயமாக பலிக்கும். அப்படி நடக்கவில்லை என்றால் என்னாலையும் வந்து என் முகத்தை பார்த்து கேள்வி கேள். என் வாக்கை காப்பாற்ற நான் என்று மறந்ததில்லை. வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு, நிம்மதியாக தூங்கியழு, நம்பிக்கையோடு தூங்கியழு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் தங்கமே. உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன். நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேரம் இது. நாளைய விடியல் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. நாளைய விடியல் உனக்கானதுதான். இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இன்றோடு கடைசி நாள் ஆகிவிட்டது. உன் எல்லா கவலைகளும் கலைந்து உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வித்திடும் நாளாக இன்று இரவு முதல் இப்போதே துவங்கிவிட்டது. நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும். ராஜயோகத்தை தவற விடாதே. வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். நாளை நிச்சயமாக நீ மனதில் நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு, நம்பிக்கையோடு எழு. நல்ல விடியலாக இருக்கும், அற்புதமான விடியலாக இருக்கும், அருமையான விடியலாக இருக்கும். இப்போது மென்மையாக நிம்மதியாக அமைதியாக தூங்கி எழு என் தங்கமே, என் மகளே, என் வைரமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.